ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எப்படி இந்த நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவர்களாக, உங்களை எப்பொழுதுமே கண்காணிக்கிறவர்களாக, உங்களுக்கு ஆறுதல் சொல்வர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எப்பொழுதுமே அவர்களை பற்றி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? சரி, இந்த நாளிலே எங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசிப்போமே. நாங்கள் எப்படி எங்களுக்கு மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ, நாங்கள் எப்படி மற்றவர்களோடு நாங்கள் இருக்கிறோம்? ஒருவேளை மற்றவர்கள் எங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அதை நாங்கள் யோசிப்பது அவசியமானது. இந்த நாட்களிலே நாங்கள் சிறந்த சிநேகிதம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாருக்குமே நண்பன் இல்லாமல் வாழவே முடியாது, அது கஷ்டமானது, எல்லாருமே ஒத்துக்கொள்வோம். ஆனால் இந்த நேரத்திலே தான் வேதாகமத்திலே 1 சாமுவேல் புத்தகத்திலே 18வது அதிகாரத்தில் இருந்து தாவீது ஜோனத்தான் என்ற ரெண்டு நண்பர்களுக்கு இடையிலே நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தொகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய சிநேகிதம் வந்து அற்புதமானது. அவர்கள் ஒருவருக்கொருவர் சுயநலத்தின் அடிப்படையிலே அவர்கள் நண்பனாக இருக்கவே இல்லை. அவர்கள் இரண்டு பேருமே தேவனை மையப்படுத்தி அவருடைய பக்கத்திலே நிக்கிறலாக அவர்கள் இருந்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் இடத்திலே ஒருவருக்கொருவர் பரஸ்பர நம்பிக்கை இருந்தது. ஒருவருக்கொருவர் அறிவு சொல்கின்ற ஒரு தன்மையிலே அவருடைய நண்பர் அந்த சிநேகிதம் வளர ஆரம்பித்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய அந்த ஆரோக்கியமான அந்த வழிநடத்தல்கள் எல்லைகளை கொண்டதாக இருந்தது. 1 கொரிந்தியர் 13:4 அன்பை பற்றி சொல்லுகிறது. ஆனால் சொல்லுகின்ற பொழுது நல்ல சிநேகிதம், நல்ல ஒரு சிநேகிதரன் அவன் தன்னுடைய எல்லைகளை அறிந்து கொள்ளுவான். எந்த அளவுக்கு நான் போவது என்பதை பற்றி, ஒருவேளை நண்பனாக இருந்தால் எதுவும் செய்யலாம் என்றொரு எண்ணம் இன்றைக்கு இருக்கக்கூடும். அப்படிப்பட்டவர்கள் எங்களை சுற்றி நிறைய பேர் ஏராளமாக இருக்கக்கூடும். ஏன், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடும். சிநேகிதர்கள் நிறைய நேரங்களில் ரகசியங்களை வைத்துக் கொள்வார்கள். நிறைய ரகசியங்கள், அது ஆரோக்கியமானதோ ஆரோக்கியம் இல்லாததோ எதுவாக இருக்கட்டும், அவர்கள் அப்படி வைத்துக் கொள்ளுவார்கள். ஆனால் இங்கே இந்த ஜானத்தனுக்கும் தாவீதுக்கும் இடையிலே அவர்கள் நல்ல சிநேகிதம் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே ஒரு எல்லை இருந்தது. எல்லைகளை அவர்கள் மீறி செயல்பட்டது கிடையாது. எல்லைகளை மீறுவது என்பது அது ரெண்டு பேருடைய நட்பையும் குலைத்து விட்டிருக்கும். ஆனால் இவர்கள் மத்தியிலே ஆரோக்கியமான எல்லைகளை அவர்கள் கொண்டார்கள். ஒரு விதத்தில் இந்த நாளிலே நான் உங்களை பார்த்து கேட்கக்கூடும், எப்படி எங்களுக்கு எல்லைகள் உண்டா? ஒருவேளை இந்த நாட்டிலே நண்பேண்டா என்று சொல்லுகிற எண்ணங்கள் நிறைய இடத்திலே வளர்கின்றது. அவன் நண்பனுக்காக என்னெல்லாமோ செய்வான், அவன் நண்பிக்காக எதுவெல்லாம் செய்வார்கள். அந்த நட்பு எல்லைகளை கொண்டு இருக்காமல் இருந்தால் மோசம், அது அத்தோடையே முடிந்து போய்விடும். இங்கே இவர்கள் ரெண்டு பேருக்கும் எந்த விதத்தில் எல்லைகள் உண்டு என்று பார்த்தால், அன்பு இருந்திருக்கிறது, நல்ல சிநேகிதம் இருந்திருக்கிறது, ஒருவரை ஒருவர் பார்க்கிற தன்மைகள் இருக்கிறது. ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவருடைய நண்பானது எல்லைகளை கொண்டதாக இருக்கிறது. அந்த எல்லைகள் வந்து ஆரோக்கியமானது. ஒருவேளை நானும் நீங்களும் கூட மற்றவர்களுடைய நண்பர்களாக நாங்கள் இருக்கிறோமா இருந்தால், ஒரு விதத்திலே சில எல்லைகளை நாங்கள் வகுத்து கொள்வது நல்லது. யோபு என்ற ஒரு மனுஷன் வாழ்ந்தான். அவனுக்கு நெருங்கின நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது, அவருடைய சிந்தனை வித்தியாசமாகவே இருந்தது. யோபு அவர்களை தட்டி கழிக்கவில்லை, அவருடைய பேச்சுக்களை அவன் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனாலும் அது எல்லை மீறி போயிற்று. அந்த எல்லை மீறி போன சந்தர்ப்பங்களிலே தான் யோபு பேச ஆரம்பித்தான். நல்ல நட்பு அந்த இடத்திலே ஏக்கத்துக்காக தவித்து கொண்டிருந்தது. ஒருவேளை இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, நான் நீங்களும் நல்ல நட்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோமா? அந்த இயங்கிக் கொண்டிருக்கிற நான் நீங்களும் நல்ல நண்பர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1 கொரிந்தியர் 13:4 சொல்லப்பட்டது போல அதுக்கு ஒரு எல்லை ஒன்று. அந்த எல்லைகளை நாங்கள் கண்டு அதுக்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் நடந்து கொண்டு போவோமா இருந்தால் நட்பானது விரிவடையும். விரிவடையும், விரிவடைகிறது மாத்திரமல்ல, நல்ல உறவு பெருக்கத்துக்கு அது தாங்கும். அது எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான உபதேசங்களை கற்றுக் கொடுக்கும். ஒருவேளை இந்த நாளிலே நாங்கள் யோசிப்போம், எப்படிப்பட்ட நட்பு நமக்குள்ளே இருக்கிறது? ஆரோக்கியமான எல்லைகளை கொண்டிருக்கிறதா? அல்லாவிட்டால் எல்லைகளுக்கு அப்பாலே அது சூழ்ச்சி மிக்கதாக இருக்கிறதா? நிறைய சம்பவங்களையும் கதைகளை கூட நாங்கள் கேட்டிருக்கிறோம். எல்லைகள் இல்லாத நட்பு
விளைவு பாரிய மோசமான விளைவுகளை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய நட்பிலே எல்லைகளை வகுக்க, எல்லைகளை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தர விரும்புகிறார். ஜெபிப்போமா. எங்களை எப்பொழுது அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற ஆண்டவர் இயேசு சுவாமி, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் வாழ நல்ல நண்பனாக நண்பியாக இருப்பதற்கு ஏற்ற விதத்திலே இந்த நாளே எங்களை பயன்படுத்தி போடும். எல்லைகளை பற்றி எங்களுக்கு இந்த நாளிலே நீர் எடுத்து எம்பும். நாங்கள் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுதிலேயும் உமக்கு அருகிலேயே இருக்கத்தக்கவளாக இருக்க எங்களை பயன்படுத்தி போடும். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே நன்றியோடு ஜெபித்து நிற்கிறோம் பிதாவே, ஆமென். ரத்தம் சிந்தினீர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினீர்.